ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், இறுதி சுற்று படத்தை இயக்குன சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் சூரரை போற்று படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிற அபர்ணா பாலமுரளி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் படங்கள் அப்படின்னா சினிமா துறையில் முன்னணியில் இருக்கிற நடிகைகளை தான் ஹீரோயினாக சூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் கதைக்கு தேவையான முகங்களை நாயகியாக சூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே நடந்தாலும் அது ரொம்பவே அரிதாக நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சூரரை போற்று. இந்த படத்தோட இயக்குனர் அந்த விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம், இதுக்கு முந்தின படமான இறுதி சுற்றுலையும் கதைக்கு தேவைப்படுற மாதிரி பாக்ஸிங் தெரிஞ்ச ரித்திகா சிங்கை நாயகியாக கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது சூரரை போற்று படத்துக்கும் என்னதான் சூர்யாவோட மார்க்கெட், கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் பெரிய விஷயமா பார்க்காம அந்த கதைக்கு தேவையான நாயகியா அபர்ணா பாலமுரளியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சூர்யாவையும் பாராட்டியே ஆகணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அபர்ணா பாலமுரளி மலையாளத்தில் வளர்ந்து வர நடிகை, கூடவே தமிழில் ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்குள்ளே அவங்கள கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி கொண்டு வந்தப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. சரி, யார் இருந்தா அபர்ணா பாலமுரளி? அபர்ணா பாலமுரளி பிறந்தது கேரளாவில் இருக்கிற திருச்சூர். இசையை பாரம்பரியமாக கொண்ட குடும்பத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் பாடகர்கள். சில படங்கள்லேயும் நிறைய மேடையிலையும் பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா கே பி பாலமுரளியோட மாமனார் மலையாள சினிமாவில் இசையமைப்பாளராக இருந்திருக்கிறாரு. இப்படி இசை குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ என்னவோ தெரியல, சின்ன வயசில் இருந்தே இவங்க இசை கற்றுக்கிட்டு இவங்களும் நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறாங்க. கூடவே பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், குச்சிப்புடி நடனங்களையும் கற்று தேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் படிப்பையும் படித்து முடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. அது என்னன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் சினிமா பின்னணியில் இருந்ததுனால அடிக்கடி இவங்களுக்கு மலையாள சினிமா நடிகர்களை நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போலாம் நடிகர்களை ஆச்சரியமாக பார்த்த இவங்க பின்னாட்களில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட முதல் கேமரா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 2014 யாத்ரா தொடரணும் அப்படிங்கிற படத்தில் இர்ஷாத் மற்றும் லக்ஷ்மி கோபால் சுவாமியோட மகளாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ரை பண்ணின அவங்களுக்கு கிடைச்சது மோசமான அனுபவங்கள் தான். அதனால் பெருசாக சினிமாவில் ஈடுபாடு காட்டாமல் இருந்த அபர்ணாவுக்கு யாத்ரா தொடரணும் படத்தில் அவங்க கூட நடித்த ஒருத்தர் வினீத் ஸ்ரீனிவாசன் நடித்த ஒரு செகண்ட் கிளாஸ் யாத்ரா அப்படிங்கிற படத்தில் அவருக்கு ஜோடியாக ஒரு சின்ன ரோலில், அதாவது அம்பாலம் தன்னலிட்ட அப்படிங்கிற ஒரு பாட்டில் மட்டும் நடிக்க வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அபர்ணா ஹீரோயினாக நடித்த முதல் படம் இதுதான். அதுக்கப்புறம் இவங்க ஆர்கிடெக்சர் படித்தப்போ இவங்களுக்கு டீச்சராக இருந்த உன்னிமாயா அப்படிங்கிறவங்களோட ஹஸ்பண்டான சியாம் புஷ்கரன் திரைக்கதை எழுதி ஃபகத் ஃபாஸில் ஹீரோவாக நடித்த மகேஷிண்டே பிரதிகாரம் படத்தில் ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயினை நடிக்க ஆடிஷனில் பங்கெடுத்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொடக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ரோல் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி ஃபகத் ஃபாஸிலுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. கூடவே இந்த படத்தில் மௌனங்கள் பேசும் மொழி அப்படிங்கிற பாட்டு படமும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபகத் ஃபாஸில் அப்படிங்கிற பெரிய ஹீரோவுக்கு ஹீரோயினான கனவுல இருந்தவங்களுக்கு அதிர்ச்சியாக அந்த படத்தில் மேக்கப் இல்லாமலே நடிக்க வச்சிருக்காங்க. போதா குறைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பவும் இவங்களோட கேரக்டரை ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சிருந்துருக்காங்க. படமும் வெளிவந்துச்சு, இவங்களோட நடிப்பும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்படி ஒரே படத்தில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க அபர்ணா பாலமுரளி. அதை தொடர்ந்து ஒரு முத்தசி கதா அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு நேராக 2017 தமிழில் ஸ்ரீகணேஷ் இயக்குன எட்டு தோட்டாக்கள் அப்படிங்கிற படத்தில் வெற்றி அப்படிங்கிற புதுமுக ஹீரோவுக்கு ஜோடியாக தமிழில் அறிமுகமானாங்க. இந்த படத்தோட கதை பேசப்பட்டாலும் இந்த படம் அவ்வளோவா ஓடலை. மேலும் மன்னிப்பாயா அப்படிங்கிற பாட்டையும் இந்த படத்தில் பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மலையாளத்துக்கு போய் அங்கே தொடர்ச்சியாக சண்டே ஹாலிடே, காமுகி, பிடெக் போன்ற படங்கள்லாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் 2019 ராஜு மேனன் இயக்கிய சர்வம் தாளமயம் அப்படிங்கிற படத்தில் ஜி வி பிரகாஷ்குமாருக்கு ஜோடியாக தமிழில் நடித்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது தமிழில் பெரிய நாயகனாக வளம் வந்துட்டு இருக்கிற சூர்யாவுக்கு ஜோடியாக சூரரை போற்று படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அபர்ணா பாலமுரளி.